வருங்கால அரசாங்க அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் டிஎன்பிஎஸ்சி குருஜி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபுள் அந்த எக்ஸாமுக்கான எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்தை பற்றின கொஸ்டின்ஸை பார்க்கலாம். முக்கியமான கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக இதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம். அது பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு பாருங்கள், அப்படி இல்லைன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு பார்ட் 3 பார்க்க வாங்க. வாங்க இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோக்குள்ளே போகலாம். 1993 ஆண்டு பேங்க் ஆஃப் பஞ்சாப் எந்த வங்கியுடன் இணைக்கப்பட்டது? நேஷ்னல் வங்கி. சி ரங்கராசன் நீதி கமிஷன் தலைவர் ஆவார். கோபி போரியோ கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? வங்கி வாடிக்கையாளர் சேவை மையம். வங்கி சீர்திருத்தம் பற்றிய கமிட்டி நரசிம்ம கமிட்டி. பர்மா கமிட்டி எதனுடன் தொடர்புடையது? பொதுத்துறை வங்கி. வங்கி ஊழல் பற்றி ஆராய அமைக்கப்பட்ட கமிட்டி கோசி கமிட்டி. மும்பை பங்குச்சந்தை எப்போது துவங்கப்பட்டது? 1874. இந்தியாவில் உள்ள பங்குச்சந்தைகளின் எண்ணிக்கை 24. தேசிய பங்குச்சந்தை எப்பொழுது துவங்கப்பட்டது? 1992. தமிழகத்தில் உள்ள பங்குச்சந்தைகள் சென்னை, திருச்சி. சரியான இணைகள் இடம் பங்குச்சந்தை டோக்கியோ நீக்கி, தாய்லாந்து செட், நியூயார்க் டவு ஜோன்ஸ். தற்போது நடைமுறையில் உள்ள 5 ஆண்டு திட்டம் 12வது 5 ஆண்டு திட்டம். தற்போது நடைமுறையில் உள்ளது 12வது 5 ஆண்டு திட்டம். தேசிய பங்குச்சந்தை உருவாக்க பரிந்துரை செய்த கமிட்டி பெரிவாணி கமிட்டி. ஆர்பி குப்தா கமிட்டி எதற்கு அமைக்கப்பட்டது? ரயில்வே. அனுமந்தராவ் கமிட்டி தொடர்புடையது? உரங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை எது? ரயில்வே. 1 ரூபாய் நோட்டில் கையெழுத்திடுவது யார்? நிதித்துறை செயலாளர். இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு காரணமானவர்கள் எம்.எஸ். சுவாமிநாதன், சி. சுப்பிரமணியம். 22 ஆண்டுகளுக்கு பின் எந்த ஆண்டு 1000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் வந்தது? 2000. எக்கனாமிக் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்னும் நூல் எழுதியது யார்? காட்கில். மஞ்சள் புரட்சி என்றால் எண்ணெய் வித்துக்கள். பற்றாக்குறை நிதியாக்கம் என்றால் என்ன? வரவை விட செலவு அதிகரிப்பு. மக்கள் தொகை எத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை மேற்கொள்ளப்படுகிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகள். கலப்பு பொருளாதாரம் என்பது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுவது. 9வது 5 ஆண்டு திட்ட கால அளவு 1997 டு 2002. நுகர்வோர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1986. மத்திய வங்கி பணிகளை செய்வது ரிசர்வ் வங்கி. கங்கா கல்யாண் திட்டம் குறிப்பது நிலத்தடி பயன்படுத்தல். பங்குச்சந்தையின் வீழ்ச்சியை குறிப்பது கரடி. டிட்கோ தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற வாரியம். பங்குச்சந்தை ஏச்சத்தை குறிப்பது காளை. இறக்கத்தை குறிப்பது வீழ்ச்சியை குறிப்பது கரடி. ஏச்சத்தை குறிக்கும் விலங்கு வந்து காளை. நுகர்வோர் இயக்கத்தின் தந்தையார் ரால்ப் நடார். செபி என்பது பங்குச்சந்தையை கட்டுப்படுத்தும் நிறுவனம். டேசால் நீர்நிலை மாசுபடுகிறது வேதி உரத்தால். சுதந்திரத்துக்கு பின் முதன் முதலில் துவச்சிக்கப்பட்ட பல்நோக்கு திட்டம் பக்ரானங்கள் திட்டம். பணவீக்கம் என்பது விலையேற்றம். புதிய பொருளாதார கொள்கை எதற்கு வழிவகுத்தது? சந்தை பொருளாதாரம். இந்தியாவின் 2வது திட்டத்தை வடிவமைத்தது பிசி மகலனோபி. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி மாதிரி பெயர் என்ன? ஹெரால்ட் டோமர். பன்னாட்டு வாணிபத்தின் கண்காணிக்கும் அமைப்பு பன்னாட்டு செலவாணி நிதி. தமிழ்நாடு சிறுதொழில் வாரியம் எவை? டான்சி. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற வாரியம் எது? டிட்கோ. தாராளமயமயமாக்கப்பட்ட புதிய தொழில் கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1991. காகித பணம் அதிக அளவு புழக்கத்தில் விடும்போது ஏற்படும் விளைவு பணவீக்கம். எந்த மாநிலத்தில் தனிநபர் வருமானம் அதிகம்? பஞ்சாப். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். 20 அம்ச திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு 1975.
முதல் ஐந்தாவது திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது? வேளாண்மை. கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகம் செய்தவர் யார்? நேரு. கலப்பு பொருளாதாரம் அறிமுகம் செய்த ஆண்டு 1948, சுதந்திரத்துக்கு அடுத்த வருஷம். நவீன பொருளாதாரத்தின் தந்தையார்? கெய்ன்ஸ். நவீன பொருளாதாரம் ஜீன்ஸ் போட்டு சுத்தம் பார்த்திங்களா, நவீனமா நாகரிக உலகத்தில். அதே மாதிரி நவீன பொருளாதார தந்தை கெய்ன்ஸ்னு வச்சுக்கோங்க. வாஷிங்டன் என்பது ஐஎம்எஃப்பின் தலைமையிடம். நிதிக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு 1951. கிராமப்புற வேலைவாய்ப்பு அறிமுகம் செய்த ஆண்டு 1980. ட்ரைசம் அறிமுகம் செய்த ஆண்டு 1979. மக்கள் தொகை கோட்பாடு அளித்தவர் யார்? மால்தாஸ். கரிபி ஹெட்டோ எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். இந்திய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. ஐந்தாண்டு திட்டத்தினை வகுப்பது திட்டக்குழு. RLEGP ஊரக நிலமில்லா தொழிலாளர் வேலைவாய்ப்பு உறுதி செய்யும் திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு 1983. இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1948. 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1969. 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1980. முதல்ல 14 வங்கிகளை தேசியமயமாக்கமாக்குவாங்க, அது வந்து 1969. அடுத்தது 6 வங்கிகள் தேசியமயமாக்குவாங்க, அது 1980. 11 வருஷம் கழித்து. ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறுவப்பட்ட ஆண்டு 1935. இந்தியாவின் மத்திய வங்கி எனப்படுவது ஆர்பிஐ. ஐசிஐசிஐ பேங்க் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1955. ஆர்பிஐ தோற்றுவிக்கப்பட்டு 20 வருஷம் கழித்து ஐசிஐசிஐ பேங்க் வந்து தோற்றுவிக்கிறாங்க. நபார்டு வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. எக்ஸிம் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு 1982. யூடிஐ அதாவது ஆக்சிஸ் பேங்க் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1964. எல்ஐசி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1956. ஐசிஐசிஐ பேங்க் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் எல்ஐசி தோற்றுவிக்கிறாங்க 1956. அதுக்கப்புறம் யூடிஐ ஆக்சிஸ் பேங்க் 1964. நெக்ஸ்ட் நபார்டு வங்கி, எக்ஸிம் வங்கி 1982. இந்தியாவின் முதன் முதலில் தேசிய வருமானத்தை கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. தேசிய வருமான குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1956. பற்றாக்குறை இலக்கணம் கூறியவர் லயன் ராபின்ஸ். பொது உடைமை அறிக்கை கூறியவர் ஆடம் ஸ்மித். உத்தம அளவு கோட்பாட்டை கூறியவர் எட்வின் கேனன். உத்தம அளவு கேனில் தானே நம்ம வந்து அளவு பார்க்க முடியும், ஸோ எட்வின் கேனன் வச்சுக்கோங்க. நாட்டு வருமானத்தை கணக்கிடும் நிறுவனம் CSO. சைக்கிள் ரிக்ஷா உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1867. சைக்கிள் ரிக்ஷா உலகில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1867. அதாவது காந்தி தாத்தா பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி. காந்தி வந்து 1869 பிறப்பார். ஸோ இது வந்து 1867 சைக்கிள் ரிக்ஷா கண்டுபிடிக்கிறாங்க. நம் நாட்டின் முதுகெலும்பாக உள்ளது கிராமங்கள். நிலை வைப்பிற்கான குறைந்தபட்ச நாட்கள் 46 நாட்கள். ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் மும்பை. ஆர்பிஐ துவச்சிக்கப்பட்ட ஆண்டு 1935. நுகர்வோரின் தந்தை ரால்ப் நேடர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1987. பொருட்கள் விற்பனை சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1930. நுகர்வோரை அப்பாவி நுகர்வோர் என்று கூறியவர் காந்தி. பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்று எழுந்தவர் தாதாபாய் நவ்ரோஜி. மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு வந்து 1921. பெரும்படிப்பு அப்படின்னா 1951. பிரிவினை வந்து 21 வயசில் பிரிவாங்க 1921. உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறையாக தொடங்கப்பட்ட ஆண்டு 1881. பொருளாதார திட்டமிடுதல் பற்றி கூறிய முதல் அறிஞர் விஸ்வேஸ்வரய்யா. மக்கள் திட்டம் வகுத்தவர் எம்என் ராய். புள்ளியியலின் தந்தை பிஸ்வர். இந்திய புள்ளியியலின் தந்தை பிசி மகளனோ நோபிஸ். தொழிற்சாலை உரிமை கொடுத்து ஆய்வு செய்த கமிட்டி தத் கமிட்டி. தொழிற்சாலை தத். நேரடி வரி விதிப்பு பற்றி ஆய்வு செய்த கமிட்டி வாஞ்சு கமிட்டி. நேரடி வரி விதிப்பு வாஞ்சு. விவசாயிகளோடு நேரடி தொடர்புடைய வங்கி PACP. வேலை பகுப்பு முறையை அறிமுக செய்தவர் ஸ்மித். நில வள வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு 1993. அரசியல் பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. நேஷனல் சீட்ஸ் கார்பரேஷன் நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1963. எந்த துறையில் மறைமுக வேலையின்மை காணப்படுகிறது? விவசாயம்.
டேஸ் என்பது மறைமுக வரி, எக்ஸைஸ் வரி. அதிக அந்நிய செலவான ஈட்டி தருவது சணல். எந்த ஆண்டு முதல் பொருளியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 1969. செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் எட்வின் கென்னடி. இந்திரா பெண்கள் திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1986. லிக்னைட் அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. 5 ஆண்டு திட்டங்களுக்கு அங்கீகாரம் அளிப்பது தேசிய வளர்ச்சி குழு. 1994 மக்கள் தொகை மாநாடு நடைபெற்ற இடம் எகிப்து. இந்தியாவின் அக்மார்க் நிறுவனம் உள்ள இடம் நாக்பூர். நாக்பூர் ஆரஞ்சு வச்சுக்கோங்க, அக்மார்க் நிறுவனமும் அங்கே தான் இருக்குது. நீண்ட கால கடன்களை கொடுக்கும் வங்கி நிலவள வங்கி. நபார்டு வங்கியின் தலைமையகம் மும்பை. பணவீக்கத்திற்கான முதற் காரணம் மக்கள் தொகை பெருக்கம். இந்தியாவில் பொருளாதார திட்டம் என்ற நூலை எழுதியவர் பிமல் ஜவ்லான். காந்திய திட்டம் வகுத்தவர் ஸ்ரீமன் நாராயணன். தேசிய வளர்ச்சிக் குழுவின் தலைவர் யார்? பிரதமர். பசுமை புரட்சி காலம் 1966-67. வாடகை கோட்பாடு தந்தவர் டேவிட் ரிக்கார்டோ. இது நான் சொன்ன பார்த்திங்களா, ஆல்ரெடி ரிக்கார்டன்ஸுக்கு ஆடுறவங்கள வாடகை கொடுத்து வருவாங்க, அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பணம் எனப்படுவது கடன் அட்டை. கடன் அட்டைனா கிரெடிட் கார்டு. வறுமையை ஒழிப்பது கேரிபி கட்டோ என முழங்கியவர் இந்திரா காந்தி. வறுமை ஒழிப்போம் கரிபி கட்டோ அப்படின்னு முழங்கியவர் வந்து இந்திரா காந்தி. வறுமை ஒழிப்பு திட்டம் முதன் முதலாக புகுத்தப்பட்ட திட்டம் 4வது 5ஆண்டு திட்டம். தமிழ்நாட்டில் பேட்வரி அறிமுகம் செய்த ஆண்டு 2007. முதன் முதலாக 2003 வந்து அறிமுகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிஞ்சு தமிழ்நாட்டில் வந்து அறிமுகம் செய்வாங்க. முதன் முதலாக மேற்கு வங்காளத்திலையா உத்தரப்பிரதேசத்தில் அறிமுகம் செய்வாங்க. ஹரியானாவில் 2003 வருஷம் அறிமுகம் செய்வாங்க. அதுக்கப்புறம் 2007 வருஷம் தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்வாங்க. சேபத் என்பது வாராந்திர விடுமுறை. வணிகவாதிகள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது வாணிகம். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட ஆண்டு 1872. முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. குடும்ப நலத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1952. தேசிய மக்கள் தொகை அறிமுகம் செய்த ஆண்டு 2000. ஐஆர்டிபி தொடங்கப்பட்ட ஆண்டு 1980. மால்தஸ் மக்கள் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு 1798. மக்கள் தொகை பெருக்கம் இவ்விதத்தில் அதிகரிக்கிற என்று மால்தஸ் என்கிறார், பெருக்கல் விகிதத்தில். ஜவக கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அறிமுகம் செய்யப்படுத்தப்பட்ட ஆண்டு 1989. வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அறிமுகம் செய்த ஆண்டு 1993. அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிட தேவைகள் இதனை சார்ந்தது, பொருள் சார்ந்தது. இந்திய திட்டக்குழு ஏழ்மையை இதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது. உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி, வேளாண்மை மூலம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு பருவகாலம் சார்ந்தது. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலை இவ்வாறு குறிப்பிடுகிறது. நாட்டு வருமானம் அதிகரித்தல். தலா வருமானம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஜிடிபி மக்கள் தொகையால் வகுத்தல். தேய்மானம் தவிர்த்து முடிவுச்ச பண்டங்கள் மற்ற பணிகளும் மொத்த மதிப்பு நிகர உள்நாட்டு உற்பத்தி. எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது நிகர நாட்டு உற்பத்தி. பெரும் அந்தம் ஆண்டு 1930. 2வது இசை மாநாடு. 1வது இசை மாநாடு. 5ஆண்டு திட்டத்தை ரஷ்யா 5ஆண்டு நடைமுறைப்படுத்துறது 1928. 11வது 5ஆண்டு திட்டத்தின் காலம் 2007-2012. இந்தியாவில் திட்டமிடுதல் என்பது மக்களாட்சி தொலைநோக்கு திட்டத்திற்கான கால அளவு 20 முதல் 25 ஆண்டுகள். இந்தியாவில் திட்ட விடுமுறை காலம் எனப்படுவது 1966-69. இந்து வளர்ச்சி வீதம் என்று பெயரிட்டவர் ராஜ் கிருஷ்ணா. பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது 1937. இந்தியாவில் ஏறத்தாழ 64% உழைப்பாளர்கள் இதனை சார்ந்துள்ள வேளாண்மை. பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட அரிசி மற்றும் கோதுமை. இந்தியாவின் பழமையான பெரிய தொழில் எது? நெசவு தொழில். முதல் தொழிற்கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1948. புதிய தொழிற்கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1991. ஒரு நாட்டின் உற்பத்தி திறன் எதன் வளர்ச்சியின் மூலம் தெரிய வருகிறது? தொழில்கள். ஒரு நாட்டின் வலிமையை பிரதிபலிப்பது தொழில் வளர்ச்சி. டேஸ் மிக முக்கியமான வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழில் சர்க்கரை.
இந்தியாவில் முதன் முதலில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1806 லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கி எது? இந்திய ரிசர்வ் வங்கி. வணிக வங்கிகளின் முக்கியமான பணி வைப்பு தொகையை பெறுவது. பன்னாட்டு நிதி நிறுவனம் துவச்சுவிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிரெட்டன் வூட்ஸ் மாநாடு. மனிதவள மேம்பாட்டின் கூட்டு குறியீட்டு எண்ணை வடிவமைத்தவர்கள் ஹெர்பிசன். முதல் மனிதவள மேம்பாடு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1990. இதில் முதலீடு செய்வதால் மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம். கல்வி, உடல்நலம், குடிப்பயிற்சி. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஹால்ட்ஸ். கல்வி என்பது ஒரு நுகர்வு மற்றும் மூலதன பண்டம். புள்ளியியல் என்பது இதன் உட்பிரிவாகும் கணிதம். ஸ்டேட்டஸ் செஞ்சலத்தின் மொழி குறிப்பிடுவது புள்ளியியல். வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் மூலம் கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாம் நிலை புள்ளி விவரம். பழைய பொருளாதாரம் என்பது தன்னிறைவு பொருளாதாரம். முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படையில் சக்தியாக விளங்குவது லாபம். சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது மத்திய திட்டக்குழு. எஞ்சியமையாத வசதி, ஆடம்பர பண்டங்கள் என்பது இலவச பண்டங்களை வகைப்படுத்துவது. சம நோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர் ஜேஆர் கிக்ஸ் அண்ட் ஆர்ஜிடி ஆலன். பயன்பாடு என்பது உள்ளுணர்வு சார்ந்த மற்றும் உளவியல் கருத்து. ஒச்சை பண்ட நிகழ்வு எதை உணர்த்தும்? குறைந்து செல் இறுதி நிலை பயன்பாட்டு விதி. சராசரி நம்பகத்தன்மையுடையதாக இருப்பதற்கு புள்ளி விவரங்கள் ஒத்த தன்மையுடையதாக இருக்க வேண்டும். வீச்சு என்பது மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்புக்கும் உள்ள வேறுபாடு. மிக அதிக நிலைத்தன்மையுடைய மாறுபாட்டு அளவை பரவற்படி. பொருளாதார கோட்பாடு கஞ்ச நூலை வெளியிட்டவர் மார்சல். கிடைப்பெருமை அல்லது பச்சாக்குறை இலக்கணம் கூறியவர் ராபின்சன். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரம் என்பது இயல்புரை மற்றும் நெறிவுரை அறிவியல். பணக்கொள்கையை அமல்படுத்துவது மைய அரசு. பொதுமக்களிடம் உள்ள பணப்புழக்கம் என்பது M1. வங்கி வீதம் எப்போது உயர்த்தப்படுகிறது? வேலையின்மை. பணவீக்கத்தின் போது என்ன நிகழும்? ஊதியம் ஈட்டுபவர் லாபம் பெறுவர். விலைகள் உயரும்போது உள்ள சூழ்நிலையும் மற்றும் தேவை தேக்கமும் அழைக்கப்படுவது நிலைத்தன்மை பணவீக்கம். பொது நிதியானது வருமானம் மற்றும் செலவுடன் தொடர்புடையது. பொதுத்துறை. வரி வருவாய் வரிகளின் வகைகள். உழைப்பு ஏந்தப்படுகிறது பெறப்பட்ட தேவை. போலி வாரஞ்ச கருத்தின் ஆசிரியர் மார்சல். நீர்மை விருப்ப கோட்பாட்டின் ஆசிரியர் ஜேஎம் கீன்ஸ். பேரியல் பொருளியல் சிந்தனையின் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் ஆடம் ஸ்மித். பேரியல் பொருளாதாரத்தின் மைய பிரச்சனை வருமானமும் வேலைவாய்ப்பும். வருமானம் நிர்ணயபட்சிய எளிய கோட்பாட்டை விளக்கிய கீன்ஸை ஒட்டுமொத்த தேவையும் ஒட்டுமொத்த அளிப்பையும் பயன்படுத்தினார். இறுதிநிலை நுகர்வு நாட்டை உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க முடியாது. முதலுக்கு அளிக்கப்படும் ஊதியம் வட்டி. டேஸ் சேர்க்கும் ஒருவரை வெற்றிகரமான தொழில்முனைவர் ஆவார். இடர்பாடுகளை ஏற்கும் ஒருவரை. பணச்செலவு, உள்ளடக்கமான வெளியேறும் செலவு மற்றும் உள்ளார்ந்த செலவு. சமூக செலவு என்பவை நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. சமுதாயத்திற்கு செலவு, உடல் நலத்தை தீங்கு விளைவிப்பது. சராசரி மாறா செலவு இதனால் வகுக்கும்போது கிடைக்கும் TFC/Q. இறுதிநிலை வருவாய் என்பது எதனோடு சேர்த்தால் கிடைப்பது? மொத்த வருவாய். இந்தியாவில் முச்சுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1969. முச்சுரிமை போட்டியை அறிமுகப்படுத்தியவர் சேம்பர்லேன். நிறைவு போட்டி அங்காடியில் காணப்படும் நிலை. எண்ணிக்கை இல்லா விற்பனையாளர். எந்த நிலையில் ஒரு நிறுவனம் சமநிலை பெறும்? MCC கொட்டு MR. நிறுவனம் மற்றும் தொழிற்சாலை ஒன்றாக அமைவது முச்சுரிமை. விற்பனை செலவின் மிக முக்கியமான வடிவம் என்பது விளம்பரங்கள். நிறைவு போட்டியில் தேவைக்கோடு கிடைமட்டமாக இருக்கும். வாரம் என்பது இதனுள் ஒன்றை பயன்படுத்துவதற்கான கொடுக்கப்பட்ட விலை. நிலம் லாபம் இதற்கான வெகுமதி. அமைப்பு சமநிலை புள்ளியியல். ஒரே விலை நிலவும் விலையானது தேவையும் அளிப்பும் சமமாக புள்ளியில் தேவைக்கோடு அளிப்பு கோட்டை வெட்டும். சமநிலை விலைக்கு மேல் S greater than D. தேவையின் அளவில் மாற்றம் ஏற்படும் விலை மட்டும் மாறும் பொழுது. சமநிலை விலையில் காலத்தின் பங்கு அறிமுகம் செய்தவர் மார்சல். நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளும் மாறும். உற்பத்தி என்பது பயன்பாட்டை உருவாக்குதல். நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை 0. நுகர்வோர் எச்சம் என்பது தகுவிலை, அதாவது உண்மை விலை. பண்டத்திற்கான தேவை இதனை சார்ந்தது. பண்டத்தின் விலை
சார்ந்த பண்டங்களின் விலை வருமானம் தேவை விதி விலை பண்டங்களுக்குள்ள தலைகள் வரவு தேவையின் அதிகரிப்பு இதன் மூலம் காணலாம் ஒரே தேவை வளைகோட்டு நகர்ந்து செல்லுதல் விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப தேவையின் மாற்றத்தை தோற்றுக்களவு விலை தேவை நிகழ்ச்சி அளிப்பவை தீர்மானிக்கும் காரணிகள் உற்பத்தி தொழில்நுட்பம் உற்பத்தி காரணிகள் விலைகள் வரிகளும் சலுகைகளும் எஸ்பிஐயின் இணை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு 1959 ஐஎம்எஃப் தோற்றுக்கப்பட்ட ஆண்டு 1945 ஐஎம்எஃப்பின் தலையிடம் தலைமையிடம் வாஷிங்டன் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியான வங்கி என அழைக்கப்படுது எக்ஸிம் ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1980 செயல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1973 கேடிஓ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1997 கேட் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1948 செபி ஏற்படுத்தப்பட்ட 1988 13வது நிதிக்குழுவின் தலைவர் விஜய் கேல்பர் நேரு ரோஜ்கார் யோஜனை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1989 சிட்கோ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1954 முதல் ஐந்து அடுத்தட்டு தொடங்கப்பட்ட ஆண்டு 1951 முதல் ஐந்து அடுத்தட்டு முதல் துவங்கிய நாடு ரஷ்யா முதல் ஐந்து அடுத்தட்ட யாரோட முன்மாதிரி கொண்டது ஹெரால்டு டோமர் பம்பாய் திட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1951 பண அளிப்பை கட்டுப்படுத்துவது ஐஆர்பிஐ டேஸ் மாநில அரசு விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படும் வரி நிலவரி மக்கள் தொகை அடர்த்தி காண உதவு முறை மக்கள் தொகை பை மொத்த பரப்பு முதல் இந்திய திட்டக்குழுவின் துணைத்தலைவர் வி டி கிருஷ்ணமாச்சாரி டாஸ் கேபிட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் கார்ல் மார்க்ஸ் தமிழ்நாட்டின் நில உச்ச வரம்பு 30 ஏக்கர் இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி வீதம் கழிவு வீதம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கால இடைவெளி 10 கூட்டாட்சி குடியரசு இதனை கொண்டது மைய மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் அரசினால் விதிக்கப்படும் கட்டாய கட்டணம் என்பது வரி பூஜ்ய நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய ஆண்டாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது டேஸ் நாணயம் குறைக்கப்பட்ட ஆண்டு 1966 வேளாண் விளைபொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்ட 1927 இந்திய உணவுக் கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1965 புதிய வேளாண் விலை கொள்கை அறிவிக்கப்பட்டது 1986 பசுமை புரட்சிக்கு முன்னோடி திட்டம் என்பது ஐஏடிபி வங்கி காசுகளின் தற்போது செல்லுபடியாக காலம் 3 மாதங்கள் வங்கி காசுகள் தற்போது 3 மாதம் செல்லுபடியாக என நடைமுறைக்கு வந்தனால் 1/4/2012 ரிசர்வ் வங்கி தலைமையிடம் அமைந்துள்ளிடம் மும்பை தாராளமயமாக்கப்பட்டு தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991 மிக குறைந்த செலவில் பயணம் செய்வது நீர்வழி மதிப்பு கூட்டு வரி எதன் அடிப்படை விதிக்கப்படுகிறது மதிப்பு பிடிஎஸ் என்பது பொது விநியோக திட்டம் நம்ம வந்து இப்போ பார்ட் 3 வர பார்த்து முடிச்சாச்சு எக்கனாமிக்ஸ் பற்றி இதை தவிர வேறு எங்கேயிருந்து வந்து கொஸ்டின் வரப்போகிற கிடையாது ஸோ அந்த 3 வீடியோவும் நல்லா பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவது மட்டும்போது அது சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஃபை ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்